எல்லாருக்கும் வணக்கம். வந்தோடனையும் காதல் அனுபவங்களை பகிர்ந்துக்க சொன்னீங்க, சூப்பர். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ சர்க்கஸ் அனுபவம் சினிமா மீது தான் எனக்கு காதல். சர்க்கஸ் பத்தின அனுபவங்கள் நிறைய. அவளை படாதே சகோதரா, ஒன்றும் காலம் தாழ்ந்து போயிருக்க. ரைட்டு. ஸோ சின்ன வயசில் ஒரு சர்க்கஸ் ஊருக்கு வர்றாங்க அப்படின்னாவே ரொம்ப எக்ஸைட் ஆகி எங்களுக்கு அந்த யூரியா சாக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சி காசு கொடுத்துட்டு ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பார்த்த அனுபவங்கள் உண்டு. அந்த குளிரில் காலையில் 3 மணி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷுவல்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப இதமாக இருந்துச்சு. மறுபடியும் நம்மளை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு படம் வர்றதை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மெஹந்தி சர்க்கஸ் டீம் ஒரு சரவணன் ஜோக்கர் படம் டைமில் அவரோட ப்ரெசன்ஸே அவர் காமிச்சிக்க மாட்டார். பட் ஒவ்வொரு இடத்துலையும் சரி, எந்த ஒரு விஷயங்கள் கேட்டாலும் அவர் வந்து பின்னு அதை வந்து சரியாக நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் அந்த டைம்லேயே கண்டிப்பாக முதல்ல அவர் ஒரு ராஜமுருகன் அவரு கூட இருந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்து, அண்ட் அவர் இப்போ ராஜமுருகன் அவரும் சப்போர்ட்டிவாக இருந்து அவர் கூட பண்ணுறது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் எடுத்துக்கிட்டாகவும் இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோல் டீம் ஜோக்கர்லேயே ஷானோட ஒர்க் பண்ண அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஷான்கிட்ட இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸில் அவர்கிட்ட ஒரு ஒரு சோல் இருக்கும் அவருடைய மியூசிக்கில். அந்த விஷயங்கள் என்றைக்கும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவார். அந்த வகையில் இந்த ஆல்பமும் கண்டிப்பாக ஒரு ஹிட்டான ஆல்பமாக வருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்டு இந்த மொத்த டீம் செல்வா, ஃபிலோ, பிரவீன் அண்டு சதீஷ் எல்லாரோடையும் அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுடைய சின்சியாரிட்டி அண்ட் எஃபர்ட்டு நமக்கு தெரியும். கண்டிப்பாக இது மக்களுக்கும் இந்த படத்து மூலமாக தெரியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ரங்கராஜ், எங்கள் எல்லாருக்கும் ஒரு வகையில் சந்தோஷம். ஊரில் நிறைய பேர்த்துக்கு வருத்தம், உங்களுடைய சாப்பாட்டை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுடைய சின்சியாரிட்டி டுவோர்ட்ஸ் ஒர்க் அண்ட் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும். அந்த அதில் சாப்பாட்டு மூலமாக நீங்கள் கொடுத்த அந்த சுவையை நீங்கள் இந்த இது மூலமாக படங்கள் மூலமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். வெல்கம் டு அவர் இண்டஸ்ட்ரி ஹீரோயினுக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கிறது பார்க்குறக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மெஹந்தி சர்க்கஸ் மூலமாக மறுபடியும் ஒரு 90s வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும். என்னுடைய வாழ்த்துக்களும்.